தமிழுக்காக பாடுபட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறுகள் அடுத்த ஆண்டு முதல் பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெறும் என தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சி கருத்தரங்கில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி, ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாடு அரசு முழுமையாக எதிர்த்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்களில் உள்ள பாடப்பிரிவுகளை ஆய்வு மேற்கொள்ள ஒன்றிய குழுவினர் வந்துள்ளதாக கூறினார். அடுத்த கல்வியாண்டில் பாடப்புத்தகத்தில் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் தமிழுக்காக பாடுபட்ட அறிஞர்கள் வாழ்க்கை வரலாறுகள் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை அவர்கள் எப்படி மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் இருக்கு அதில் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, என்சிஆர்டியோட பாடத்திட்டம்லாம் நடந்திருக்காங்கிறத ஆய்வு செய்ய வந்திருக்காங்களே ஒழிய அவங்க வந்து தமிழ்நாட்டில் எப்படி புதிய கல்விக் கொள்கையை திணிக்கலாம்ங்கிறதுக்கு ஆய்வு செய்வதற்கு வந்தது போல ஒரு போலியான ஒரு கருத்து பரவுகிறது. அது தவறான கருத்து. அது அடுத்த ஆண்டு கண்டிப்பாக தமிழுக்காக உழைத்த மற்ற தமிழறிஞர்களுடைய அந்த பணிகள் எல்லாம் அடுத்த ஆண்டு வரக்கூடிய புத்தகங்களை இடம்